அன்னபயல் புதுமையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இன்று செய்யால் பாடிக் கொடுத்தாளர் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களை, இன்று மார்கழி 15/12/2022 வெள்ளிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான மார்கழி மகிமை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் மார்கழி மகிமையில் கோதை தமிழில் நாம் கண்ணபிரானுடைய பெருமையை அப்படி சிந்திக்கின்ற பொழுது கண்ணன் மீது பக்தி கொண்டு அந்த கண்ணனை பாட வேண்டும் என்பதற்காக அப்படி சில பக்தி உள்ள பெண்களை அழைத்து கொண்டு புறப்படுகின்ற நேரத்தில் ஒரு பெண்ணை பார்த்து அப்படி அழைக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதையோ, சில்லன்று அழியை மீன் நங்கை மீர் போதறுகின்றேன், வல்லையும் கட்டுரைகள் பண்டேயும் வாயிருதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போதொன்னிக்குள் வல்லானை கொண்டானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடையலோர் எம்பாபாய். அதாவது அந்த மாயனாக இருக்கக்கூடிய, அந்த மாயவனாக இருக்கக்கூடிய கண்ணனை பாடுவதற்காக என்று. எப்படி என்றால், வல்லானை மாயனை பாடையலோ, அதாவது கண்ணனை மாயன் என்ற அற்புதமான வார்த்தையை வைத்து இங்கு குறிப்பிடுகின்றார். மாயன் என்று சொன்னால் கண்ணபிரான் எப்படிப்பட்ட மாயன், சாதாரண மாயன் அல்ல, மாமாயன். அவன் சாதாரண மாமாயன் அல்ல, கள்ள மாமாயன். இதை வில்லிப்புத்தூர் ஆழ்வார் கூட குறிப்பிடுகின்ற பொழுது அப்படி கள்ள மாமாயன் என்றே அப்படி செல்லமாக கண்ணனை அழைக்கின்றார். அவன் மாயைகளில் வல்லவனாக இருக்கின்றான் என்றால் எப்படி, அதாவது பிறரை ஏமாற்றுவதற்காக மாயை, அப்படி மாயை அல்ல. எப்படி என்று சொன்னால், யாராலும் செய்ய முடியாத செயல்களை செய்வதில் வல்லவனாக இருக்கக்கூடியவன், ஆகையினாலே அத்தகைய மாயன் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் குறிப்பிடுகின்றார். இதை நாம் இரண்டு வகையில் பார்க்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், ஒரு முறை அக்குரூரர் என்று சொல்லக்கூடிய கண்ணனுடைய பக்தர், அவர் என்ன செய்தார், நேராக அப்படி கோகுலத்தில் வந்து பார்த்தார். ஆயர்வாடியில் அப்படி பார்த்த நேரத்தில் பார்த்த ஒவ்வொருவருடைய வீட்டிலும் கண்ணபிரான் இருக்கின்றான். இப்படி பல இடங்களில் ஒரே நேரத்தில் அந்த கண்ணன் இருக்கின்றான். இது ஒரு மாயை, அதாவது இவன் செய்யக்கூடிய மாய வேலை என்று, அதாவது கண்ணன் எல்லா இடத்திலும் இருக்கின்றான் என்று அப்படி காண்பித்தான் என்று சொன்னால் என்ன அர்த்தம், சர்மம் விஷ்ணுமயம் ஜெகத் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது எல்லா இடத்திலும் அந்த திருமாலாகிய தெய்வம் நீக்கமர வியாபித்திருக்கின்றான் என்ற கருத்தை அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுகின்ற வகையில் அந்த கண்ணபிரானுடைய லீலையானது அமைந்திருந்தது என்று அந்த கண்ணனை அப்படி மாயன் என்று அப்படி குறிப்பிட்டார். அன்பர்களே, இந்த பாசுரத்தில், இந்த பாடலில் இன்னும் அற்புதமாக ஒரு கருத்தானது இன்டைரக்டாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், அந்த கண்ணபிரானை பாடுவதற்காக நாம் அனைவரும் அப்படி செல்ல வேண்டும் என்று சொல்கின்ற நேரத்தில் நீ என்ன சொன்னாய், முன்பே வருகின்றேன் என்று. ஆனால் இப்பொழுது நீ மறுத்து ஏதோ ஏதோ ஒரு காரணத்தை எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கின்றாய், இதற்காக நீ வெட்கப்பட வேண்டாமா என்ற வகையில் ஆரம்பித்தவள் என்ன செய்தாள், ஒரு அற்புதமான அடியவர்களுக்கு இருக்கக்கூடிய லட்சணத்தை, அதாவது பாகதர்களுக்கு இருக்கக்கூடிய லட்சணத்தை குறிப்பிடுகின்ற வகையில், நீ எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, தவறெல்லாம் நான் தான், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, அதாவது நீ அடாவடித்தனமாக பேசவில்லை, நான் தான் அப்படி பேசிக்கொண்டு இருக்கின்றேன் என்று. அதாவது எப்படி என்று சொன்னால், இப்போ சாதாரணமாக அடியவர்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கணம் என்பதே என்ன என்று சொன்னால், மற்றவர்கள் தவறை தன் மீது ஏற்றி வைத்து கொண்டு பேசுவது, இது ஒரு மிகப்பெரிய இலக்கணமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அத்தகைய இலக்கணத்திற்கு உரிய ஒரு பெண் என்ற வகையில் எப்படி என்பதை நாம் நிறைவு பகுதியில் சிந்திப்போம் என்று தெரிவித்து, இப்பொழுது பக்தி பாடலோடு திருமாலாகிய தெய்வத்தை தரிசிப்போம், வாருங்கள். ராம ராம ஜய ராஜா ராம், ராம ராம ஜய சீதாராம், ராம ராம ஜய ராஜா ராம், ராம ராம ஜய சீதாராம், ராம ராம ஜய ராஜா ராம், ராம ராம ஜய சீதாராம், ராம ராம ஜய ராஜா ராம், ராம ராம ஜய சீதாராம்.
राम राम जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम राम जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम राम जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम राम जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम राम जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम राम जय
राम राम जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा அன்பர்களே இன்றைய தினம் நம்முடைய மார்கழி மகிமை நிகழ்ச்சியில் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருவம்பாவையில் 15வது பாடல் அதாவது வழிபாட்டில் உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி அதாவது நமக்கும் அப்படி வழிபாட்டில் உறுதி வேண்டும் என்கின்ற வகையில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான பாடல் ஓரொரு கால் எம்பெருமான் என்றே அப்படி சீர்கூறும் என்றே அந்த எம்பெருமானுடைய சிவபெருமானுடைய பெருமைக்கு சீர் என்றால் பெருமை என்று பொருள் ஏதோ சீர் என்று சொன்னால் கல்யாண சீர் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இல்லைங்களா ஆகையினால் சீர்மை என்று சொன்னால் பெருமை அதாவது எம்பெருமானுடைய பெருமைக்கை ஓரொரு கால் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த பதிகத்தில் அதாவது இந்த பாடலில் இந்த பெண்ணானவள் எப்படிப்பட்ட உறுதியோடு இருக்கக்கூடியவள் என்பதை சொல்ல வருகின்ற நேரத்தில் விண்ணோரை பணியாதவள் என்று அதாவது சிவபெருமானை தவிர மற்ற பிற தெய்வங்களை வணங்காதவள் அந்த வழிபாட்டில் உறுதியோடு இருக்கக்கூடியவள் என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த பெண்ணானவள் உறுதியாக இருக்கக்கூடியவள் அந்த பெண்ணை அடைத்து கொண்டு இப்பொழுது சிவப்பெரும்பொருளை பாடுவதற்காக என்ற வகையில் அமைந்திருக்கக்கூடிய பாடல் அதாவது நமக்கு வழிபாட்டில் உறுதி வேணுங்க சில பேருக்கு என்னாகும் அப்படி சீசனல் டிவோஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்தை வணங்கி கொண்டு இருப்பார்கள் இப்போ ஐயப்ப சீசன் அதனால் ஐயப்பன் தான் சார் அப்படிம்பாங்க அப்படி தை மாதம் பிறந்துருச்சுன்னு வைங்க தைப்பூசம் முருகன் தான் சார் அப்படின்ட்டு அப்படியே பக்தியை மாற்றிடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நமக்கு வழிபாட்டில் உறுதி வேண்டும் அதற்காக மற்ற தெய்வங்களை இகழக்கூடாது மற்ற தெய்வங்களை குறை கூறக்கூடாது என்ற வகையில் அமைந்திருக்க வேண்டும் நம்முடைய பக்தியானது அபிராமி பட்டர் குறிப்பிடுகின்ற பொழுது பணியேன் ஒருவரை நீ பத்மபாதம் பணிந்த பெண்ணே அதாவது அம்பாளை பார்த்து சொல்கிறார் உன் திருவடிகை நான் வணங்கியதற்கு பிறகு பணியேன் ஒருவரை நீ பத்மபாதம் பணிந்த பெண்ணே அப்படி ஒரு வழிபாட்டில் ஒரு உறுதியானது இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் புரிவதற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருத்தர் என்ன செஞ்சார் தன்னுடைய வீட்டில் போர்வெல் போடணும்னு அந்த வாட்டர் டிவைனர் அதாவது அந்த நிலத்தடி நீர் நிபுணர் அவரை பார்த்து கேட்டார் எப்படிங்க அப்படின்னு அவர் என்ன செஞ்சார் அப்படியே அந்த தோட்டத்தில் அவங்க வீட்டு காம்பவுண்டருக்குள்ளே அப்படி சுற்றி பார்த்து அப்படி கையில் தேங்காயை வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வந்தார் அந்த கையில் அவனை படுக்க வச்சுருக்கிற தேங்காய் எந்த இடத்துக்கிட்ட வரப்போ அப்படி டெக்குன்னு நேராக நிற்கும் அந்த இடத்துல வாட்டர் இருக்குன்னு அர்த்தம் அதாவது டியூ டு அந்த அட்ராக்ஷன் ஆஃப் தி போல்ஸ் அந்த கருத்தின் அடிப்படையில் என்ன அழகாக அந்த காலத்திலேயே இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் ஆகையினால் அப்படி அந்த டிவைனர் என்ன செஞ்சார் 120 அடி நீங்கள் போர் போடணும்ட்டு போயிட்டார் இவர் என்ன செஞ்சார் போர் போட்டார் அந்த வாட்டர் டிவைனர்கிட்ட தண்ணி வரலையேன்றார் என்னங்கன்னு அவர் வந்து பார்த்தார் பார்த்தா இவர் 40 அடியாக 3 இடத்துல போர் போட்டிருக்கார் வாட்டர் டிவைனர் என்ன சொன்னார் 120 அடி போர் போடணும்னார் இவர் எந்த இடத்த சொன்னாரோ அந்த ஒரே இடத்துல 120 அடி போர் வெல் போட்டிருந்தாருன்னா பளிச்சுன்னு தண்ணி வந்திருக்கும் ஆனால் இவர் அப்படி இல்லாமல் 40 அடியாக 3 இடத்துல போட்டுட்டு அப்படி தண்ணி வரல தண்ணி வரலன்னா எப்படிங்க அந்த மாதிரி நாம் வழிபாட்டில் உறுதியோடு இருக்க வேண்டும் ஒரு தெய்வத்தை பற்ற வேண்டும் அந்த தெய்வத்தினுடைய வணக்கத்தில் இருந்து விலகக்கூடாது என்ற வகையிலே தான் இந்த பெண்ணானவள் எப்படியா விண்ணோரை பணியாதவள் அதாவது மற்ற தெய்வங்களை அதாவது சில பேர் அம்பாள் பக்தர்கள் சில சிவபக்தர்கள் என்ன செய்வாங்க இன்னும் கடுமையாக இருப்பாங்க எப்படின்னு கேட்டால் கோவிலுக்கெல்லாம் போவாங்க சாமியெல்லாம் கும்பிடுவாங்க ஆனால் நவகிரகம் இருக்கிற பக்கம் போகவே மாட்டாங்க ஏன்னா நவகிரகமே அந்த இறைவனால் சிவனால் அம்பாளால் நியமிக்கப்பட்டவர்கள் அப்படி இருக்கிறப்ப எனக்கு அதாவது உலகத்திற்கே தலைவனாக இருக்கக்கூடிய சிவனையும் தலைவியாக இருக்கக்கூடிய அம்பாளியுமே தெரியும் என்கின்ற பொழுது அவர்களுடைய அமைச்சர்கள் தானே இவர்கள் எல்லாம் நான் ஏன் இவர்களை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நவகிரகங்கள் இருக்கக்கூடிய பக்கமே போக மாட்டாங்க சில தீவிரமான சிவபக்தர்கள் அம்பாள் பக்தர்கள்
ஆகையினால் அப்படி வழிபாட்டில் உறுதியோடு இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய பெண், அந்த விண்ணோரை பணியாதவளாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை அழைத்து கொண்டு இப்பொழுது சிவபெருமானை அப்படி பகிர்ந்து பாடுவதற்காக அழைப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருமம்பாவை பாடல் ஓரொரு கால் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடலோடு நாம் இப்பொழுது சிவனை தரிசிப்போம். பாருங்கள். ஒரு காலம் பெருமான் என்றென்றே நம் பெருமான், ஓரொரு காலம் பெருமான் என்றென்றே நம் பெருமான், சிறொரு கால்வாயோவாள் சித்தம் களி கூற, நீரொரு கால் ஓவாள் நெடுந்தாரை கண் பணிப்ப, நீரொரு நெடுந்தாரே கண் பணிப்ப, பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள், பிறரையர் கிங்கணே பித்தொரு வரமாறும், பிறரையர் கிங்கணே பித்தொரு வரமாறும், ஆரொருவர் இவண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள், வாரூருவ பூமுனையீர் மாயர நாம் பாடி, வாரூருவ பூமுனையீர் மாயர நாம் பாடி, ஏறுருவ பூனல் பாய்ந்து அடேனோ ரெம்பாவா. இன்றைய தினம் மார்கழி மகிமை நிகழ்ச்சியில் நாம் சூடி கொடுத்த சுடற்குடியின் பாடலை வைத்து அந்த கண்ணன் எம்பெருமானுடைய பெருமையை பற்றி அப்படி சிந்திக்கின்ற நேரத்தில் அடியவர்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கணத்தை வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக என்ற வகையில் எப்படி என்று சொன்னால் எல்லே இளங்கிளியே என்று அழைக்கக்கூடிய பாசுரம், அதாவது எல்லே என்று சொன்னால் அதாவது விழித்தல் அழைத்தல். திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அப்படி கூப்பிட்றப்ப இலே அப்படிம்பாங்க, அப்படி இலே என்று சொன்னால் அப்படி அழைப்பது வாஞ்சையோடு அழைப்பது, அதுதான் இங்கு எல்லே என்று. என்ன இருந்தாலும் ஆண்டாலும் பாண்டிய நாட்டு பெண் அல்லவா, ஆகையினால் அந்த பாண்டிய நாட்டு தமிழை இங்கு பயன்படுத்தி இருக்கின்றாள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எல்லே இளங்கலியே என்று அழைக்கக்கூடிய அந்த பாசுரத்தில் அடியவர்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கணம், பெரிதாக இருக்கக்கூடிய இலக்கணம் என்ன என்று சொன்னால் மற்றவர்கள் தவறை பெரிதுபடுத்தாமல் அந்த தவறை தன்மீதே வைத்துக்கொள்வது. புரிவதற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதாவது கைகேயி கூனியனுடைய பேச்சை கேட்டு வரம் வாங்கினாள், தசரதனுடைய பெயரை பயன்படுத்தி கைகேயி ராமனை காட்டிற்கு அனுப்பினாள், இவர்கள் அனைவரும் தான் தவறு செய்தவர்கள். ஆனால் பரதன் என்ன செய்தான், அவர்கள் யாரும் தவறு செய்யவில்லை, கானகத்திற்கு ராமன் செல்வதற்கு நானே காரணம் என்று அவர்கள் தவறை தன் மீது அப்படி ஏற்றிக்கொண்டு அதாவது மற்றவர்கள் தவறை தன் மீது வைத்து கொள்ளக்கூடிய மிக சிறந்த அடிவனாக விளங்கினான். அப்படிப்பட்ட பண்பு நமக்கு வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய பாசுரம். அதற்கடுத்ததாக அன்பர்களே, திருவம்பாவையில் வழிபாட்டில் உறுதி வேண்டும் என்று அப்படி அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வைராக்கியம், அதாவது ஒரு உறுதி என்று நாம் அப்படி சீசனுக்கு சீசன் தெய்வ பக்தியை மாற்றிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் என்னாகும், அது எப்படி ஆகும் என்று சொன்னால் தெய்வத்தினுடைய கருணை முழுமையாக நமக்கு கிடைக்காமல் போய்விடும். அந்த தெய்வத்தை பற்றி முழுமையாக நாம் உணர்ந்து கொண்டு அந்த பேரின்பத்தில் முழுவதுமாக ஈடுபாடு முடியாமல் போய்விடும். ஆகையினால் நமக்கு அப்படி வழிபாட்டில் அசைக்க முடியாத ஒரு உறுதியானது வேண்டும். ஆனால் ஒன்றை பற்ற வேண்டும், அப்படி பற்றினால்தான் என்று சொன்னால் எப்படி, இப்ப அந்த காலத்திலெல்லாம் அப்படி கோவிலில் திருவிழா என்றாலோ அல்லது வீட்டில் விசேஷங்கள் என்றால் வீட்டிலேயே கொண்டாடுவார்கள். அப்போ வாசலில் ஒரு பெரிய பந்தல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த சின்ன குழந்தைகள்லாம் என்ன செய்யும், இப்போ குழந்தைகள்லாம் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு கேம் விளையாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்க அதாவது ஒருவருக்கு ஒருவர் இன்டிமேசி ஒரு நெருக்கத்தை காட்டுவதற்காக அந்த குழந்தைகள் விளையாடும்.
அப்போ அந்த பந்தல் காலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தட்டாமலை சுற்றுற மாதிரி அப்படி சுற்றி சுற்றி விளையாடும். அப்படி சுற்றி விளையாடுகின்ற நேரத்தில் அந்த கம்பத்தை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் கீழே விடாது. எந்த ஒரு கம்பையும் பற்றாமல் தானாக இப்படி சுற்றுது பாருங்கள், அது கிருகிருன்னு மயக்கம் அடைஞ்ச மாதிரி கீழே விழுந்துடும். ஆகையினால் எதையாவது ஒன்றை பற்ற வேண்டும், அப்படி பற்றுகின்ற நேரத்தில் அதை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும், அந்த வழிபாட்டில் உறுதி வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தக்கூடிய திருவம்பாவை பாடலையும் நாம் அனுபவித்தோம் அல்லவா. ஆகையினால் நமக்கும் வழிபாட்டில் உறுதியானது இருக்கின்றது என்று சொன்னால் அந்த கண்ணனுடைய கருணையும் சிவபெருமானுடைய கருணையும் சர்வ நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் மிகையல்ல என்று தெரிவித்து அந்த தெய்வங்களுடைய கருணையினால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டோ இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நல்ல